ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட போகி பண்டிகையும் பொங்கல் பண்டிகை எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகி அன்னைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து தேவையில்லாத துணி, பாய், தொடப்பு அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்போம். அது எல்லாத்தையும் காலையில் குளித்திடுவோம். அதுக்கப்புறமா தான் வீடு வாசல் எல்லாமே கழுவி துடைக்கணும். அதுக்கு முன்னாடி துடைச்சி வைக்கக்கூடாது. போகி அன்னைக்கு மட்டும் அப்படி தான் செய்யணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் எழுந்த உடனே குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து போகியை குளித்தியாச்சு. குளிரும் காஞ்சியாச்சு. அன்றைக்கி ரொம்ப குளிர் வேறு. அதுக்கப்புறமா பசங்க கொஞ்சம் நேரத்தில் தூங்கவும் போயிட்டாங்க, ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுப்பினதுனால. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, சாமி கும்பிடணும் இல்லைங்களா, அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். போகி அன்றைக்கி சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டாங்க, ஏன்னா மறுநாள் பொங்கல். நைட்டே பெருக்கி கோலம் போட்டுருவோம், கலர் கொடுப்போம். அதனால் சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா பொங்கல் சாதங்க. வேச்சரிசி வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டோம் சாமிக்கு படைக்கிறப்ப மட்டும். எப்பவுமே பச்சரிசி தான் பொங்கல் சாதம் மாதிரி செஞ்சு அதை தான் படைப்போம். அதை வடிக்கவும் மாட்டோம். அப்படியே எப்பயும் செய்கிற மாதிரி பொங்கல் சாதம் மாதிரி தான் செஞ்சு படைப்பாங்க. நான் அன்றைக்கி என்றைக்கும் போல் சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமிக்கு நடுவீட்டில் வந்து பாபாலாம் இருக்காரு அப்படிங்கிறதுனால நான் கருவறு போடாமல் கொஞ்சமாக காரக்குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நானும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் சாமிக்கு சாதம் கருவாடு போடாமல் வெறும் காரக்குழம்பு முருங்கைக்கீரை வச்சு சாமி உள்ளே கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து மாரியம்மனுக்கு கும்பிடுவாங்க. அது எப்படி கும்பிடுவோன்னா கூழ் வந்து ஒரு கிண்ணத்தில் கரைச்சிக்குவோம். கரைச்சிக்கிட்டு ஒரு தட்டில் இலை வச்சு அதில் சாதம் கருவாட்டு குழம்பு கீரை வச்சு வெளியே வச்சு கும்பிடணும். வெளியே வச்சு கும்பிட்டுட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடணும், அதை உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியே வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோங்க. கும்பிட்டுட்டு நாங்கள் மட்டும் இருந்ததால நாங்கள் வரைக்கும் கூழ் குடித்து காலி பண்ணிவிட்டு வெளியே அந்த இலையும் போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளேயே ஃபஸ்ட்டு கும்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவோம். அவ்வளோதான் அன்றைக்கி போகி அன்றைக்கி இப்படி தான் போச்சு. மறுநாள் பொங்கல் என்னவே நைட்டு ஃபுல்லாக கோலம் போடணும் இல்லைங்களா, கோலம் போடணும். சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி நான் ஆன்லைனில் பார்த்து தாங்க போட்டேன். கூகுளில் அப்புறம் யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். ஏன்னா நான் மட்டும் போடுறதுனால டைம் இருக்காது, அதனால சர்ச் பண்ணி நானும் போட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருனா என் பையன் தான் ஹெல்ப் பண்ணா. எல்லா கலரும் எடுத்து வச்சு நீ தூங்குடானா, இல்லைம்மா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ போடுன்னு சொல்லிட்டு, அம்மா இதுக்கு இந்த கலர் கொடுங்க அதுக்கு அந்த கலர் கொடுங்கன்னு அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, அவன் ஆசைப்படியே கோலத்தை நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சு. ஏன்னா நான் போகி அன்றைக்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்றதால எனக்கு அவ்வளோ ஒர்க் இல்லைங்க. வீடு வாசலாங்கன்னா நைட்டே தொடச்சி வச்சுட்டேன். திருப்பியும் மார்னிங் வந்து பொங்கல் கருவாடு. அன்றைக்கி வந்து கரும்பு அப்புறம் மஞ்சள் எல்லாத்தையும் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். சாமிக்கு வந்து பொங்கல் சாதம் அப்புறம் பூசணிக்காய் பொரு குழம்பு செய்வோம். அப்புறம் எல்லா காயும் கருணைக்கிழங்கு, காவாளி கிழங்கு, அப்புறம் மொச்சக்கொட்டை இந்த மாதிரி காய் வகைகள், நம்ம ஊர் காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காயெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்போம். அது மாதிரி வச்சு இன்றைக்கி நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியாச்சுங்க. மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல். அன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு குழம்பு போடுவோம். அன்றைக்கும் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கும் குழம்பு போடுவோம். அன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்களுக்கு படைப்போம்னு சொல்லுவாங்க ஈவினிங்கில். அன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி குழம்பு போட்டேங்க. பொங்கல் நைட்டு அன்றைக்கி இது தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளாக ஆன்லைனில் பார்த்து ஒரு குழம்பும் போட்டாச்சு. குழம்பு போட்டு கலர் கொடுத்தாச்சு. எல்லோரும் தூங்கிட்டாங்க, யாருமே இல்லை, நான் மட்டும் தான் போட்டுட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு சில வீட்டில் போட்டுட்டு தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு குளம் போட்டு முடிச்சுட்டு நான் போய் படுக்கிறதுக்கு 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சேர்ந்து போய் படுத்துட்டோம். மறுநாள் வந்து என் தங்கச்சி காலையில் 4:30 ஃபோன் பண்ணி ஒகேனக்கல் போகலாம் வாங்க வண்டியெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு திடீர்னு ஃபோன் பண்ணி சடனாக பிளான் பண்ணாங்க. சரி போகலாம், வீட்டில் தானே இருக்க போகிறோன்னு சொன்னார் அவரும். சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போயிட்டேங்க. ஒரு குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 14 பேர் போனோம். செம ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன், எங்கள் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டைம் போகிறாரு. பசங்களையும் கூட்டிகிட்டு போனோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பொங்கலை நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பொங்கல் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். I can't forget the day we met. Your eyes so blue, me piercing through.